மாண்புமிகு பிரபு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விழுப்புரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்த நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை இந்த நேரத்திலே அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாவட்ட அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்து அதற்கான இடத்தையும் தேர்வு செய்த நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, கள்ளக்குறிச்சியிலே செயல்பட்டு கொண்டிருக்கும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கான அந்த பழைய கட்டிடத்தை புதுப்பிக்க புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் நமது வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களிடத்திலே இந்த சட்டமன்றத்திலே நான் கோரிக்கை வைத்திருந்தேன். அதை நிறைவேற்றும் வகையில் வட்டாட்சியர் அலுவலகம் கட்டுவதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்த நமது முதலமைச்சர் அவர்களுக்கும் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கிராம நிர்வாக அலுவலக கட்டிடங்கள் பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலக கட்டிடமெல்லாம் பழமையான கட்டிடம், பழுதடைந்த கட்டிடமாக இருக்கிறது. எனவே நான் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த கள்ளக்குறிச்சி தொகுதி, கள்ளக்குறிச்சி ஒன்றியம், மாடூர் ஊராட்சியில் இருக்கின்ற கிராம நிர்வாக அலுவலக கட்டிடமானது மிக பழுதடைந்த சூழ்நிலையில் இருக்கின்றது. எனவே அமைச்சர் அவர்கள் அதனை பரிசீலனை செய்து அந்த கட்டிடம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுமக்கள் எளிதில் தொடர்பு கொள்ளும் வகையிலும் அலுவலக சூழலை மேம்படுத்தும் பொருட்டும் மாவட்ட ஆட்சியர் நிலை முதல் கிராம நிர்வாக அலுவலர் நிலை வரை அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் தேவைப்படும் உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்கும் விதமாக அலுவலகம் மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் கட்ட மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தலைமை தாங்கி வருகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்னுரிமை அளித்து வருகின்றார்கள். அந்த வகையிலே தான் ஏறத்தாழ 612.30 கோடி செலவிடப்பட்டு ஏறத்தாழ இன்றைக்கு 493 கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. மாண்பு உறுப்பினர்கள் கேட்ட அந்த கிராம நிர்வாக அலுவலகம் என்பது கள்ளக்குறிச்சி வட்டம் மாடூர் கிராமம் புலையன் 107/2011 நத்தம் புறம்போக்கில் ஏற்கனவே கிராம நிர்வாக அலுவலக கட்டடம் இயங்கி வந்தது. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட போது மேற்படி அலுவலகம் இடமாற்றம் செய்யப்பட்டு தற்போது கிராம நிர்வாக அலுவலகம் மேற்படி மாடூர் ஊராட்சிக்கு சொந்தமான பஞ்சாயத்து அலுவலக கட்டடத்தில் தற்காலிகமாக இயங்கி வருகிறது. மாடூர் கிராம நிர்வாக அலுவலக கட்டடம் கட்ட புதிய இடம் தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த நிதிநிலை அறிக்கையிலே கூட புதிய கட்டடங்களுக்கு என்று கிராம நிர்வாக அலுவலகத்திலிருந்து 5 புதிய மாவட்டங்களுக்கான மாவட்ட ஆட்சியர் கட்டடங்கள் வரை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவை மாண்புமிகு உறுப்பினருடைய அந்த கோரிக்கையில் கிராம நிர்வாக அலுவலகம் முன்னுரிமை அடிப்படையிலே பரிசீலனைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய மேலான கவனத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதை பரிசீலனை செய்யப்படும் என்று கூறிய நமது மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேகதுருகத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய வட்டம் அமைத்து தர வேண்டும் என்று ஏற்கனவே நான் இந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறேன். காரணம் என்னவென்றால், இந்த தியாகதுருகம் ரிஷிவந்தியம் பகுதியில் இருக்கின்ற பல கிராம மக்கள் ஒன்று சங்கராபுரம் செல்ல வேண்டும் அல்லது கள்ளக்குறிச்சிக்கு செல்ல வேண்டும். சங்கராபுரம் செல்ல வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 40-25 கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது. அந்த மக்கள் சிரமத்தை குறைக்கும் வகையில் தியாகதுருகத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு வட்டம் உருவாக்கி தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதிய வட்டம், புதிய கோட்டம், புதிய மாவட்டம் உருவாக்குவதற்கு வருவாய் கிராமங்கள், பரப்பளவு, மக்கள் தொகை என்ற அடிப்படையிலே தான் அது உருவாக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே வருவாய்த்துறை வரலாற்றிலே முதல் முறையாக ஒரே ஆண்டிலே மக்களுடைய தேவைகளை கருதி மக்கள் நலனை முன்னிறுத்தி 5 புதிய மாவட்டங்களை உருவாக்கி தந்த வரலாற்று பெருமை மாண்புமிகு தமிழ்நாடுடைய எளிய முதலமைச்சராக சரித்திரம் படித்து வருகிற அண்ணன் எடப்பாடி அவர்கள் அம்மாவுடைய அரசுக்கே சாரும். அந்த வகையில் மாண்புமிகு உறுப்பினர் பிரபு அவர்கள்தான் இந்த கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு மாண்புமிகு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு நம்முடைய குமரகுரு மாமண்ட உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டு அது தற்போது சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகிறது. ஆகவே இன்றைக்கு அவர் வைத்திருக்கிற இந்த கோரிக்கை என்பது மக்கள் தொகை, பரப்பளவு, வருவாய் கிராமம் இவையெல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு மாண்பு முதலமைச்சருடைய மேலான கவனத்திற்கு நிதிநிலைக்கு ஏற்ப ஆய்வு செய்யப்படும் என்பதை
மாண்புமிகு பேரை திருவிழா மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.